நீங்க உங்க ஃபியூச்சர் பாய் ஃப்ரெண்ட் நினைச்சுக்கோங்க. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல. இல்லையா? அப்ப என்ன இல்ல, இப்ப என்ன நினைச்சுக்கோங்க அப்போ. இல்லங்க, நினைச்சுக்கோங்க தான் சொல்றேன். சரி, நான் ஒரு நல்ல பர்சன் நினைச்சேன். நல்ல பர்சன் நினைச்சுக்கிறீங்களா? யார் நினைச்சீங்க? ஏ காலேஜ்ல ஒரு சார். சாரா சாரா. எஸ்கியூஸ் மீ, நீ உட்காந்துக்கலாமா? ஓகே. ஆக்சுவலாக நான் பெரிய பெரிய ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர். கண்ணால் நான் கேப்சர் பண்ணுறோம் இல்லையா, என் கேமரா நான் கேப்சர் பண்ணிடுறேன். எதிர்பார்த்த அளவுக்கு யாருமே இல்லை. உங்களவுக்கு உங்களவுக்கு யாருமே என்னங்க எடுத்தோன்னு சிரிச்சிட்டீங்க. அதான் இந்த இந்த சிரிப்பு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நான் அப்படியே கேப்சர் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன் நான். உங்கள் கொஞ்சம் வித் யுவர் பெர்மிஷன் நான் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்டில் உங்களை எடுத்துக்கலாமாங்க. என்னை விட எவ்வளோ பேர் அழகாக இருக்காங்க உங்களை, நீங்களே சொல்லுங்களேன். உங்களை உங்களை விட ஏதோ அந்த கடல் அலைகள் நல்லா இருக்கு, ஆனால் அதுவுமே நீங்கள் சிரிக்கும் போது அது சுமாராக தான் இருக்கு. பாருங்க, உண்மையாக தான் நீங்கள் சிரிக்கும் போது அலை அலை கூட வந்து கொஞ்சம் அந்த அலைக்கு முன்னாடி இந்த சிலை தான் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியுது. அந்த சிலையை கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலான்னு உங்கள் பெர்மிஷனோட நீங்கள் ஒத்துக்கிட்டா நான் வந்து ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் வந்து சீன் போடுவேன். பார்த்தீங்களா, என்னோட ஏஞ்சல் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சீன் போடுவேன். சரி, ஒரு ஃபோட்டோ தானே. ஆ, ஓகே. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் படிக்கிறீங்களா? நான் ஃபோட்டோ கேமராவில் எடுக்கிறேன் இல்லையோ, உங்கள் கண்ணால் என்ன ஃபோட்டோ எடுக்கிறீங்க? கண்ணை கண்ணை மூடிடாதீங்க, நான் ஃபோட்டோ சேவ் ஆயிரும் ஹார்ட்டுக்குள்ளே பார்த்து சொல்கிறேங்க, டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேங்க. வெயில் அடிக்குதுங்க உங்களுக்கு, கருத்துடுவீங்க. உண்மையதான் சொல்றேன், உங்க அழகை வந்து கேமரால வந்து எடுத்தே ஆகணும்னு வெறியா இருக்கேன், வெறியா இருக்கேன். இங்கே பாருங்க, ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப அழகாக தெரியாதீங்க என்ன, ஏன்னா எனக்கு வந்து உங்கள் அழகில் அப்படியே சேர்க்காகும். அழகாக இருக்கக்கூடாது. ஓகே, ஐயோ ரொம்ப அழகாக இருக்கீங்களா? அப்படியே இருங்க, ஃபஸ்ட்டு க்ளோஸ் அப் எடுத்துக்கிறேன். ஓகேயா? அப்படியே இருங்க. எப்படிங்க இருக்கு? என்னங்க அது? சாரிங்க, டக்குன்னு உங்கள் மூஞ்ச பார்த்தோம், லிப்ஸ் தான் ஹைலைட்டாக தெரிஞ்சுதா? அது கடல்ல இருக்க முத்து நினைச்சிட்டேன். என்னங்க முத்து? என்னதான் முத்து வேறங்க, ஆனா முத்தம் தர்ற லிப்ஸ் அது வேற. நல்லா இருக்கா லிப்ஸ்? நல்லா இருக்கா இல்லையா? அங்க லிப்ஸ் நல்லா இருக்கா? லிப்ஸ் நல்லா இருக்கா? சரி, ரைட். அப்படியே இப்போ ஃபுல் ஃபேஸ் எடுத்துருங்க. ஓகேயா? ஆ, டிஸ்டர்ப் பண்ணலாம். இல்லை 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 இல்லை. ஓகே, எடுத்துட்டு ஃபோட்டோஸ் மட்டும் தந்தா போதும். ஆ, ஃபோட்டோஸ் தந்து தரேன், கன்ஃபார்ம் ஃபோட்டோஸ் தந்துடுவாங்க. எடுக்கவா இப்போ? எடுங்க. அப்படியே இருங்க. இது எப்படிங்க இருக்கு? கண்ணு மட்டும் எடுத்துருக்கீங்க. ஐயோ, இதாங்க என் பிரச்சனையே. அழகான பொண்ணுங்க யாராச்சும் வந்துட்டான் வச்சுக்கோங்களேன், மொத்த அழகையும் எடுக்காம அதுல இருக்க அழகைய பிரிச்சு பிரிச்சு எடுத்துட்டு இருக்கேன் பாத்தீங்களா. உங்க ஃபேஸ் தான் அழகு, மொத்தமா அழகா இருக்கா? இது கண்ணா இல்ல கண்ணான்னு தெரியல, சுடுறீங்க பார்வையில. ஒருசு பாருங்களேன். சரி, எடுக்கிறேன், இப்ப ஃபுல்லா எடுக்கிறேங்க. எடுக்கவா? எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கா? நீங்க பெஸ்ட் போட்டோகிராஃபர். சீரியஸாவா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ரைட், ஓகேங்க. இதே மாதிரி நிறைய ஃபோட்டோ எடுக்கவா? ஒரே இடத்துல இருந்தா நல்லா இருக்கா? நீங்கள் எழுந்திருங்க, நான் வந்து ஃபுல்லா. ஆ, சரி சார். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. நான் ஏவியேஷன் ஸ்டூடண்ட். என்ன ஸ்டூடண்ட்? ஏவியேஷன், ஏர் ஹோஸ்டஸ். ஏர் ஹோஸ்டஸா நீங்க? சத்தியமா?
இப்போ ஃபைனல் இயர் படிக்கேன். இன்னைக்கு ஜாயின் பண்ணேன். ஆர்எஸ்எஸ் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே நினைச்சேங்க. அமைதியா நிக்கிற என் ஹார்ட் உங்களை பார்த்தேனா டேக் ஆஃப் ஆச்சா அப்பவே யோசனை. ஏரோஸ்டாஸ் தான் இருப்பீங்க. ஏரோஸ்டாஸ் தானே நீங்க? ஆமா. நீங்க என்ன போட்டோ எடுக்கறீங்களா? ஃப்ளட் பண்ற மாதிரி பேசுங்க. ஃப்ளட் இல்லங்க, ஃப்ளட் பண்ற மாதிரியா இருக்கு. சாரிங்க, அது வந்து நேச்சுரலாவே அப்படி ஆயிடுச்சு. சாரிங்க. ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே. கண்ணு கூசுதா? நான் எனக்கு தாங்க கண்ணு கிளைமேட் ஆனா எனக்கு கண்ணு கூசுதுங்க. அந்த சூரியனோட இந்த சூரியன் பிரகாசமா இருக்கா? சரி ரைட் ஓகே. வேற என்ன போஸ்ட் ஏங்க? புதுசா ஒரு போஸ்ட் இருங்க. நீ இப்ப ஒண்ணு இல்லைங்க, இப்ப நீங்க கையை கொடுங்க. நீங்க கையை மட்டும் போக்கஸ் பண்ணிட்டு அங்க எடுத்துக்கலாம். ஓகே. ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு கை. நிறைய எடுத்துருங்க. சமையல் உட்கார, நீ உட்காரு. இங்க இங்க வந்துருங்க. எப்படி இருக்கு? தெரிய மாட்டுக்கோ. பகல வந்து காட்டவா? சரி ஓகேங்க. இங்க பாருங்க, ஏதோ சரி ஆயிட்டு. எதுவும் சொல்லலைங்க. எப்படிங்க இருக்கு? ஏன் வாட்ச் எடுத்திருக்கீங்க? என்ன எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. வாட்ச் நல்லா இருந்துச்சுன்னு எடுத்தேன். சரி ஓகே. இது ஓகே. இது என்ன கை கால் மட்டும் இருக்கு? ஆமா. ஏங்க இப்போ இதாங்க ட்ரெண்ட். வெட்டிங் போட்டோகிராஃபிலாம் பார்த்தது இல்லையா? நான் கேள்விப்பட்டது இல்லை. நீங்கள் புதுசாக ஏங்க இப்போ என்னங்க தெரியாமல் இருக்கீங்க? வெட்டிங் போட்டோகிராஃபர்ஸ், வெட்டிங் போட்டோகிராஃபர் விடுங்க. கல்யாண ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே கீழே கேமராமேன் எல்லாமே இப்படி தாங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. முக்கால் ஜிபர் இப்படி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. கேட்டால் அது ட்ரெண்ட் தான். உண்மையில போட்டோகிராஃபர் தாங்க. நம்ப முடியல. நம்ப முடியல. பாருங்க, எடுத்த ஆல்பம்லாம் இங்கே உள்ளே இருக்கும் பாருங்க. ஃபுல்லாக அஸ்வினி அஸ்வினியும் இருக்கும் பாருங்க. ஆனா இருங்க, இன்னும் நிறைய இருக்குங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஓகே. இது மாதிரி நிறைய இருக்கு பாருங்க. உலிப்ஸ் அது நிறைய எடுத்துருக்குங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றும் இல்லைங்க. இது எல்லாத்தையும் சென்ட் பண்ணவா? சென்ட் பண்ணிடவா? இதுக்கு எப்படிங்க சென்ட் பண்ண? வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட்டாக அனுப்புனா கிளாரிட்டியாக இருக்கும். கிளாரிட்டியாக தானே வேணும். ஒன்றும் இல்லைங்க. ஒரு நிமிஷம் உங்கள் நம்பர் சொல்லுங்க, நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன் நான். நீங்களா அடிங்க? ஓகேயா? ரைட் ஓகேங்க. வந்த வேலை முடிஞ்சது. சரி கிளம்புவாங்க. சரி ஓகே. ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடு. ஃபோட்டோ சென்ட் பண்ணுமா? வா, அதெல்லாம் சென்ட் பண்ண முடியாது. ஃபோட்டோ எதுக்கு நான் சென்ட் பண்ணணும்? இவ்வளவு நேரமா போஸ்ட் கொடுத்தா? அது நீங்க போஸ்ட் கொடுத்தீங்க. நான் போர் அடிச்சது, அப்படியே பீச் பக்கம் வந்தேன். கையில கேமரா இருந்தது. சரி ஏதாச்சும் ஒரு பொண்ணை போய் பேசுவேன்னு உங்க பக்கம் வந்தேன். இது ஃபோட்டோ கொடுத்து ஃப்ளட் பண்ணி பேசாதீங்க. நான் ஃபோட்டோ எடுக்கறேன்னு சொல்லு. ஃபோட்டோ அது என்ன, உங்ககிட்ட நம்பர் வாங்கணும்னு தோணுச்சு? எப்படி வாங்கணும்னு தெரியல. சரி ஃபோட்டோ எடுப்பேன். ஒரு பொருள் ஃபோட்டோகிராஃபர் மாதிரி பேசினேன். அனுப்புவாங்க. நீ கோபப்பட கூடாது. என்னன்னா, இங்க ஒரு கேமரா இருக்கா கீழே, அந்த நடுவில் இங்கங்க கீழே கொஞ்சம் அங்க பாருங்க. இந்த தெரியுதா? என்னன்னா, திடீர்னு யாராச்சும் போட்டோகிராஃபர் மாதிரி வந்து பேசுனா நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க?
அந்த மாதிரி எடுக்கிறது ஒரு ஃபுல்லாவே ஒரு பிராங்க் மாதிரி ஃபுல்லாவே எடுத்துட்டு இருக்கு. இது வரைக்கும் எடுத்தது போட்டோ ஷூட் இல்லையா? போட்டோ ஷூட் நீங்க பிளான் பண்ணி எடுத்ததா? பிளான் பண்ணலங்க, போட்டோ ஷூட் தான், உண்மையா போட்டோ ஷூட் தான். இது ஆக்சுவலாக நெல்லை 360 ஸ்டுடியோஸ்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே வந்து எங்கள் கேமராமேன் கணேஷ் ப்ரோ தான் ஃபுல்லாகவே இது பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஃபுல்லாக மாடல் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்காரு. அவர் தான் சொன்னார் தனக்கு ஏதாச்சும் ப்ரொமோஷன் வேணும் ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரி, அதான் மாடல் ஃபோட்டோகிராஃபி மாதிரி ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுக்கலான்ட்டு ஒன்றும் இல்லைங்க. இப்போ பீச் சைட் ஃபுல்லாக போவோம், நிறைய ஃபோட்டோ எடுப்போம். கன்ஃபார்ம் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறோம். ஓகே, சென்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ போடலாம், உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நினச்சுக்கோங்க தான் சொல்றேன். நல்ல பர்சன் நினைச்சுக்கிறீங்களா? யார் நினைச்சுக்கிறீங்க? சாரா, சாரா. சூட் எடுத்து நான் நீ ஊஞ்சலுங்க, ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். உட்காருங்க, இங்க பாருங்க, நம்ம செருப்பு கூட ஜோடியா இருக்குங்க. பிரிச்சு என்ன, நீங்க பிரிச்சுலாம் விடக்கூடாது. ஓகேயா? ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகேயா? ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு அடிக்கடி இப்படி கையை கேட்பேன், நீ கொடுத்து ஜாலா இவ்வளோ நேரம் ஜாலியாக நல்லா போச்சுல்ல. நம்ம சப்ஸ்கிரைபர் நல்லா இங்கே என்ன ரெக்கார்டில் தான் இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாருமே பொறாம போடுவாங்க, கண்ணு சுற்றி சுற்றி போடுங்க என்ன வீட்டுக்கு போயிட்டு. ஆ ஓகேங்க, சப்போஸ் இந்த வீடியோ ஹிட் ஆச்சு, சப்போஸ் இந்த வீடியோ வியூஸ் போச்சுன்னா அடுத்து இன்னொரு ஷூட் பண்ணலாமா? இதே மாதிரி உங்களுக்கு போட்டோ ஷூட் பண்ணலாம் கண்டிப்பா. ஆனா அது வந்து தனியா இல்ல, கப்புள் ஷூட் தான் அலோடு. நானும் சிங்கிள் தாங்க, சிங்கிள் சிங்கிள் வந்து கப்புள் ஷூட் அதுதான் நல்லா இருக்கும். இல்லைங்க, கப்புள் ஷூட் மாதிரி பண்ணலாம், நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஆக்டிங் தான். ஓகே, இப்போ அப்போ இப்போ பண்றதுல ஆக்டிங் நம்ம ஏலாங்க. இவ்வளோ நேரம் நான் உங்களை போட்டோ எடுத்தேன்ல, கேமரா எடுத்து வரேன். இப்போ நீங்கள் என்ன போட்டோ எடுப்பீங்களா? இது வந்து ஆன் பண்ணணும். இது வந்து இந்த வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸ் கேப்பை கழட்டணும். கழட்டிட்டு உங்களுக்கு வந்து நான் ஆட்டோவில் போட்டுக்கிறேன். ஆட்டோவில் போட்டு நீங்கள் எதை பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த இடத்த கிளிக் பண்ணணும். ஓகே, என்ன போயிருக்கோம், கட் பண்ண சொன்னேன் உங்களை. கட் என்ன, இது பார்ட் 2 ஆகலான்னு பார்க்குறீங்களா?